தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பரிசுத்த பிதாவே, நம்ம துதிக்கிறையா ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை நினைவு கூற ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை என்ன நீங்கள் நினைச்சு பார்க்க முடியும் என்பதை இந்த காலை நேரத்தில் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க, அப்படி நினைப்பதற்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் செய்யும்போது அதனால் வரக்கூடிய மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்த, எங்களை தகுதிப்படுத்த இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணித்த நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோக்கத்துக்காக உடைய சமூகத்தில் கத்தை கூடி வர செய்வதற்கு கத்த அனுகிரகம் பாராட்டினோம். அந்த நாரியத்தை கத்த நினைத்து எங்களை கத்திர ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் கூட இருக்கட்டும், வேதத்தை வேதமாய் வசந்த வசனமாய் பார்க்க கண்களை திறங்க, ஓ கரம் கூட இருக்கட்டும், மழை பெய்ய அபிஷேகம் கிருபையை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க, பிரயோஜனமானதை ஒன்றையும் மறைக்காமல் கத்த பேசி உன் நாமத்தை மையப்படுத்துங்க சுவாமி. அப்படி மையப்படுத்தி ஆஸ்வதிக்க போகிற உன்னதமான கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் விளையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கர்த்தர் காப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். தேவன் ஒரு மனிதனை நினைக்கும் போது தான் கர்த்தர் அந்த மனிதன் என்ன செய்ய முடியுதுன்னா ஆஸ்வதிக்க முடிகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை என்ன செய்யணும், நினைக்கணும். கர்த்தர் ஒரு மனிதனை நினைக்கணும். ஒரு மனுஷனை நினைக்கணும்னா அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாகின ஒரு காரியத்தை அவங்க செய்யணும். அப்படின்னா அவங்கள திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, அவங்க மனசில் பதியக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்யும்போது தான் அது அவங்க வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, அது இது பண்ணவே முடியாது. ஒரு சில காரியங்கள் என்ன செய்யணும், மனசை விட்டு நீங்கவே நீங்காது. ஒரு நபர் செய்கிற ஒரு சில காரியங்கள் மனதை விட்டு என்ன செய்யாது, நீங்கவே நீங்காது. அது பல வருஷங்கள் ஆனாலும் அது என்ன செய்யணும், மனசில் ஆழமாக பதிஞ்சிடும், ஆழமாக பதிஞ்சிடும். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய நபர்களாய் இன்றைக்கி நீங்களும் நாங்களும் இருப்போம்னா நிச்சயமாகவே நம்மளை தேவன் என்ன செய்ய முடியும், நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். நம்ம நினச்சி பார்க்கணும், ஆண்டவர் நம்மளை நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்க்கணும்னா ஒரு ஆழமான தாக்கத்தை நாம் தேவனுக்கு என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். தேவனையே திரும்பி பார்க்குற அளவுக்கு, இல்லை தேவனையே அசைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்போம்னா நிச்சயமாகவே நம்மளையும் நம்ம குடும்பத்தை கத்தனை செய்வோம்னா அதை நினச்சி பார்ப்பா, அதை செஞ்சாங்களே, இப்படி நடந்தாங்களே, இப்படி கொடுத்தாங்களே என்று சொல்லி, இப்படியெல்லாம் செஞ்சாங்களே, இப்படி பேசுனாங்களே என்று சொல்லி அதை நினச்சி பார்க்க முடியும். ரெண்டு காரியம் ஒரு மனுஷன் மனதை விட்டு நீங்கவே நீங்காது. ஒரு மனிதன் செய்கிற ஒரு பாதிப்பும், ஒரு ஆழமான ஒரு பெரிய பாதிப்பும் அவங்க மனசை விட்டு நீங்கவே நீங்காது, நீங்கவே நீங்காது. நீங்கவே சில காரியங்கள், சிலர் செய்கிற ஒரு ஆழமான நல்ல காரியம் அவங்க மனசை விட்டு நீங்காது. ஆண்டவர் இதை ரெண்டையுமே கத்த நினச்சி பார்ப்பார். ஆண்டவர் ரெண்டையும் நினைத்து உன்னை நினச்சி அழிக்கவும் செய்கிறார், உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். இன்றைக்கி தேவன் நம்மளை எதை நினைப்பார், ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவன் நினைத்தா நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், அழிவுக்கு ஏற்றவதை நினைத்தார்னா நிச்சயமாக நமக்கு பாதிப்பாகவே இருக்கும். உன்னசமலை 15 அமலேக்கன் ஆண்டவர் அழிக்க சொல்கிறது எதுக்குன்னா, பல வருஷம் முன்னாடி செஞ்ச ஒரு காரியத்தை நினைக்கிறார். எத்தனையோ எதிரிகள் எழும்புறாங்க, எத்தனையோ விதமான பாதிப்பு நடக்குது, எத்தனையோ விதமான பாதிப்பு நடக்குது. ஆனால் இந்த ஒரு பாதிப்பை மட்டும் ஆண்டவர் என்ன செய்வே இல்லை,
மறக்கவே இல்லை பார்த்தீங்களா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்கள் வழிமறைத்த செய்கையை மனசில் வச்சுட்டார் பாருங்க. கிட்டத்தட்ட பல நூறு வருஷம், சரித்திரதாசன் சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு நமக்கு உண்மை தெரியாது. கிட்டத்தட்ட 430 வருஷம்னு சொல்கிறாங்க, 400 வருஷத்துக்கு மேலே அப்படின்றாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், மறக்கலைன்றார். அப்போ ஒரு ஆழமான, அதுக்கு முன்னாடி எத்தனையோ எதிரி எழும்பியிருக்கிறாங்க, எத்தனையோ எதிரிகள் எழும்பியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ எதிரிகள் எழும்பியிருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் எழும்பியிருக்கிறாங்க, அதுதான் கோலியாத் எழும்பியிருக்கிறோம். ஸோ பலவிதமான பெலிஸ்தர், அதுக்கு முன்னாடி அந்த 13 பார்க்குற பெலிஸ்தர் எழுதுறாங்க, அம்மோன் புத்திரன் எழும்பி வராங்க, பிழையாம் எழும்பி அந்த ஜனங்கள் என்ன செய்ய சபிக்கிறது முற்படுறான். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ எதிரிகள் நடக்குது, எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது, எத்தனையோ காரியங்கள் நடக்குது. அவன் குடிக்கிற தண்ணி கூட போகக்கூடாது, குடிக்கக்கூடாது, நான் காசு கொடுத்து தண்ணி வாங்கிக்கிறேன் முடியவே முடியாது. அவனுக்கு தண்ணி கொடுக்காதவனாம் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே உதவி செய்தவனாம் இருக்கிறான், அந்த வழியை நடக்க விடாதவனெல்லாம் இருக்கிறான். எத்தனையோ எதிரிகள் எழுப்பினாலும், ஆனால் ஒரு எதிரியை மட்டும் என்ன செஞ்சார் கர்த்தர், அவன் செஞ்ச காரியத்தை மட்டும் என்ன செஞ்சார்னா மனசில் வச்சுட்டார் பார்த்தீங்களா. அப்படின்னா நம்ம செய்கிற ஒரு செய்கை கர்த்தர் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பாதிப்பு, ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு பிறகு முன்னாடி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்னாக்க ரொம்ப கவனமாக செய்யணும், ரொம்ப ஞானமாக நம்ம செய்யணும். சில காரியத்தை மட்டும் கர்த்தர் மறக்கவே மாட்டார், சில கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். புதிய ஏற்பாடு என்ன செய்வார், எழுதி வைப்பார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். மறக்கலை பார்த்தீங்களா, பழைய ஏற்பாடே முடிந்து போச்சு. பழைய புதிய ஏற்பாட்டுக்கு ரொம்ப சொல்கிறாரு, லோத்தின் மனைவி என்ன செய்யுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க, லோத்தின் மனைவி நினைச்சுக்கோப்பா, அவள் நினைச்சுப்பார் அப்படின்றார். இங்கிருந்த புறப்பட்டு வரும்போது மிரியாமுக்கு நடந்ததை நினைத்து கொள்ளுங்கள். சிலதை கர்த்தர் என்ன செய்வன மறக்கவே மாட்டார், சில காரியங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். லோத்தின் மனைவிக்கு நடந்ததை மறக்கலை, அமலேக்கு வழிமறைச்ச காரியத்தை கர்த்தர் மறக்கலை, மிரியாம் அவனை குஷ்டரோகியாக மாறினதை கர்த்தர் மறக்கலை. அப்போ தேவன் மறக்காத செயல்கள் இருக்குது. அப்போது தேவன் மறக்காமல் எச்சரிக்கிற செய்தியும் இருக்குது, தேவன் மறக்காமல் அழிக்கிற செய்தியும் இருக்குது, தேவன் மறக்காமல் ஆசீர்வதிக்கிற செய்தியும் இருக்குது. இன்றைக்கி என் மூலம் என்னையும் கர்த்தர் நினைப்பாரனா, என்ன நினைக்க முடியும், எதுக்கு நினைக்க முடியும், மற்றவங்களுக்கு எச்சரிப்பை ஊட்டுவதற்காக லோத்திரமணி எதுக்கு நினைக்க சொன்னார், திரும்பி பார்த்து அவன் என்ன மாறிட்டான், உப்புத்தூணாக மாறிட்டான், நீ அப்படி மாறிடாத, நீ பாதிக்கப்படுறாத, எச்சரிக்கையாயிரு, எச்சரிப்பதற்காக ஒருத்தர் நினைவு கூறுகிறார். எச்சரிக்கை எச்சரிக்கை ஒரு ஆளுக்கு எச்சரிப்பதற்காக மிரியாம் எதுக்கு நினைக்க சொல்கிறார், எகிப்தர் புறப்பட்ட வந்த மிரியாமுக்கு நடந்ததை நினைத்து கொள்ளுங்கள். எதுக்கு மிரியாம் நினைக்க சொல்கிறா, என்ன அவன் மிரியாம் என்ன செஞ்சா, தான் சகோதரமாக பேசின அவ்வளோதான், தன் சகோதரனுக்கு ஆப்போசிட்டாக பேசின அவ்வளோதான். அப்போனா ஒரு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஆப்போசிட்டாக பேசுகிறத கவனமாக இருப்பா, கவனமாக எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார், எச்சரிப்பதற்காக என்ன செய்கிறார், சிலர் நினைக்கிறார் மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள். எதுக்கு மிரியாம் நினைக்கணும், அவன் எகிப்து புறப்பட்டு வந்தபோது அவன் என்ன ஆயிட்டான், உறைந்த மலையை போல குஷ்டரோகியாக மாறி போயிட்டான். ஒரு சத கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை அழுகி, அதாவது அபாஷன் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதை போல் அவன் மாறிட்டான், அதை போல் ஆகாது இருக்கணும் வேண்டாம் கெஞ்சுறாங்க. அவன் ரெண்டு பேரும் கெஞ்சதுனால அவன் கைகளாக அழுகி விடாமல் போச்சு. அப்படின்னா மிரியாமை நினைத்து கொள்ளுங்க, நல்ல தீர்க்க தரிசி, நல்ல அருமையானவ, மோசையை நல்லா வளர்த்தவ, மோசையை காப்பாற்றினவ, நல்ல அருமையான தேவ மனுஷி. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது, ஸோ வர்ஷிப் லீடர்னு சொல்லுது. அவள் தம்பூர் எடுத்து என்ன செய்கிறான், இந்த 15 முழுசும் அவள் தான் நல்லா பாட்டு பாடி கத்திர ஆராதிக்கிறான். தம்பூர் எடுத்து வேணும் எடுத்து அவ்வளோ பேர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறான், இந்தவரே கத்திர நன்மை செய்தாரேன்னு சொல்லி பயங்கர ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து அவளை ஆராதிக்கிறான். மிரியாம தீர்க்க தரிசனம் பைபிள் நமக்கு சொல்லுது, அவ்வளோ பெரிய அவரை பார்த்து புதிய ஏற்பாடு சொல்கிறாரு, மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள். ஏன், அவள் தன் சகோதரனுக்கு விரோதமாக பேசினாள், தன் விரோத தன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பேசினாள், ஒரு ஊழியனுக்கு விரோதமாக பேசினாள், ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறா, நினச்சிக்கோப்பா, நீ பேசுறது மாதிரி நினச்சிக்கோ அப்படின்றார். அவள் இவங்க ரெண்டு பேர் எதுக்கு நினைக்கிறாரு, ஒரு எச்சரிப்புக்காக நினைக்கிறார், நமக்கு எச்சரிப்பு முட்டுவதற்காக நமக்கு நினைக்கிறார்.
அமலேக்கன் எதுக்கு நினைக்கிறாரு? அழிப்பதற்காக நினைக்கிறா. அவனை வைக்காத, கம்ப்ளீட்டா சுத்தமா அவனை நிக்கிறகம் பண்ணிட்டு அழிப்பதற்காக நினைக்கிறா. ஆதியாகம் 19 ஆதியாகம் 19 ஆபிரகாமையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். ஆதியாகம் 19 29 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தன் கவிழ்த்து போடுகையில் அந்த அழிவின் நடுவில் இருந்து. அப்ப எதுக்கு ஆசீர்வதிக்கிறார்? நினைக்கிறாரு, ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆசீர்வாதம்ன்றது ரெண்டு விதமான ஆசீர்வாதத்துக்காக நினைக்கிறார். ஒண்ணு, நம்மளை நினைச்சு மற்றவளை ஆசீர்வதிப்பதற்காக நம்மளை கத்த நினைக்கிறார். இங்க ஆபிரகாம் எதுக்கு நினைக்கிறார்? ஆபிரகாமை நினைத்து அது முழுசும் அழிக்க வேண்டிய பட்டணம், அழிக்கணும். அங்கே எச்சரிப்பேன், நோ வார்னிங், நோ சாய்ஸ். ஒன்னொன்று வார்னிங்கே கொடுக்கக்கூடாது, உனக்கு டைமே கிடையாது. சோதமாக போனால் அடி கவிழ்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இரவெல்லாம் 12 மணி நேரம் உனக்கு வாய்ப்பை கொடுத்து உன்னை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அவன் கேட்கறது மாதிரியெல்லாம் செய்கிறான். சரி, அந்த சோபாரை விடுங்க, சரிப்பா, அது கூட விடுறேன்பா, போப்பா. ஏன்னாக்க உனக்காக இல்லை. யாருக்காக இல்லை? உனக்காக இல்லை. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆஸ்வதிக்கப்படுறோம், நம்ம பாதுகாக்கப்படுறோம், நம்ம என்ன செய்கிறோம், பலப்பட்டுக்கிறோம், சத்ரமலை தொடலை, நம்ம அழிக்கப்படலை, நம்மளை ஆஸ்வதிக்கிறாரு, நம்ம நல்ல வேலை கிடைக்குது, நல்ல பணம் கிடைக்குது, நல்ல வசதி கிடைக்குது. உன்னால் இல்லை, உனக்காக ஒரு என்ன செய்யறாங்க, நிற்கிறான். உனக்காக ரெண்டு கையும் வச்சு ஆண்டவரே, 50 நீதிமானந்தா அழிப்பீங்களா, 45 பேருந்தா அழிப்பீங்களா, 40 பேருந்தா அழிப்பீங்களா? என் மேலே கோவம் வராதுக்கிட்ட ஆண்டவரே, ஒரு சாம்பல் ஆண்டவரே, ஒரு பூச்சை போல இருக்கிறேன் ஐயா, கோவம் வராது கேட்ட சாமி, 30 பேருந்து அழிப்பீங்களா? இந்த ஒரே ஒரு விசாரணை செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சுறேன், உங்களுக்கு கோவம் வராமல் இருக்கட்டும், 20 பேருந்து அழிப்பீங்களா, 10 பேருந்து அழிப்பீங்களா? ஒரு தென்ன பண்ணி நினைக்கிற நின்று அங்கே கெஞ்சினு கிடக்கிறான். லோத்தே, உன்னை காப்பாத்துறது உனக்காக இல்லை, நீ ஆஸ்வதிக்கப்படுறது உனக்காக இல்லை, இன்னைக்கு நீ சுகமாக இருக்கிறது உன்னால இல்லை. இன்னைக்கு நம்ம நினச்சிருக்கிறோம், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் நீதிமான், உன் நீதியெல்லாம் என்றைக்கும் முடிஞ்சு போச்சு. உன் நீதி என்னைக்கு நீ சோதமலை காலை வச்சு அன்னைக்கும் நீதியெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? நீதிமான் செய்கிற நீதி என்ன செய்யறதில்லை, எனக்கு இன்னைக்கு என்ன, அதான் அதான் பனிஷ்மெண்ட், அதான் ஆசீர்வாதம். ஆனால் உனக்காக உன ஏன் காப்பாற்றினார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, நம்ம பாதிக்கப்படலை, நமக்கு ஏதோ ஒரு காரியம் என்ன செத்தீங்க நடக்கலை, நமக்கு ஒரு அழிவு வரலை, நமக்கு ஒரு ஆபத்து வரலை. ஆபத்து வராமல் போனதுக்கு அழிவு வராமல் நீ காரணம் இல்லை. ஆபத்து வராமல் போகிறதுக்கும் அழிவு வராமல் போகிறதுக்கும் நீ காரணம் இல்லை. யார் காரணம்? அங்கே ஒருத்தர் நினைக்கிறான், அவனை நினச்சி தான் உன்னை கதர் காப்பாற்றி விட்டுக்கிறார். உன் நீதி இல்லை, உன் திறமை இல்லை, உன் அறிவு இல்லை, உன் அனுபவம் இல்லை, உன் ஜபம் இல்லை, உன் துதி இல்லை, இதெல்லாம் கதை நினச்சி உன்னை காப்பாற்றலை, இதெல்லாம் நினச்சி உன்னை தேவன் ஆஸ்வதிக்கலை, ஏன் சோதமாக கவிழ்த்தப்படலை, உன்னை அழிக்காமல் கதை காப்பாற்ற தெரியுமா? நீ நீதிமான்றதுனால இல்லை, உன் இருதயம் வாதிச்சிருந்துச்சு அதுக்காகன்னு சொல்ல பைபிள் அப்படியே சொல்லியிருக்கணும். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? நீதிம லோத்து நீதிமான் என்பதை ஆண்டவர் நினைத்து அவனை காப்பாற்றினாரா? லோத்த நீதிமான் நினைச்சு அவனை காப்பாற்றினாரா? உன் ஞான சந்தனை அவனை காப்பாற்றலை, உன் பாவம் கழுவப்பட உன்னை காப்பாற்றலை. ஆனால் சொல்லும், அவன் பாவத்தை கண்டு நாள்தோறும் தன் இருதயத்திலே வாதித்து கொண்டிருந்தபடினால் அவனை காப்பாற்றினாரா? அப்படியே சொன்னாரு, என்ன சொல்றாரு, ஐயோ பாவத்துக்காக பயங்கர பக்தி வைராகம் இருக்கிறோம், பாவம் செய்யக்கூடாது, பாவம் ஐயோ பாவம் செய்கிறாங்களே அழறாங்கன்றதுனால உன்னை காப்பாற்றினாரா? உனக்காக ஒன்றுமே கிடையாது, உன் நீதியும் கிடையாது, நீ பட்டணம் மூப்பனானதுனாலும் கிடையாது, நீ இருதயத்தில் பாதிக்கப்படுறதுனாலும் கிடையாது, நீ நீதிமானாக இருக்கிறதுனாலையும் கிடையாது, உன்னால் உன்னை காப்பாற்றலை. இந்த கால நேரத்துக்கத்த நம்ம தீர்க்கமாக சொல்கிற வார்த்தை, நம்ம காரியத்தினால் நம்மளை தேவன் காப்பாற்றலை, நம்ம காரியத்தால் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கலை, நம்மளால் தேவன் நமக்கு நன்மையை செய்யலை, நம்மளால் தேவன் நமக்கு உதவி செய்யலை, நம்மளால் நமக்கு ஆண்டவர் உதவி ஒத்தாசை பண்ணலை, நம்மளால் நமக்கு தேவன் நன்மை செய்யலை, நம்மளால் நமக்கு நல்ல வேலைகள் கிடைக்கல, நம்மளால் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கல, நல்லா நம்மளால் நமக்கு நல்ல சுகம் கிடைக்கல, நம்மளால் நமக்கு நல்ல விடுதலை கிடைக்கல, நம்மளால் நமக்கு எதுவுமே கிடைக்காது, கிடைக்கக்கூடிய நிலையில் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது என்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு நல்ல சுகம் கிடைச்சிச்சு, நல்ல விடுதலை கிடைச்சிச்சு, நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிச்சு, தேவ கிருபையில் சமாதானமாக வாழ்கிற, மகிழ்ச்சியாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிற, எதிர்பார்த்தபடி கர்த்தர் நன்மைகளை செய்கிறார். இதெல்லாம் ஏன் தெரியுமா? யாரோ ஒருத்தனை கர்த்தர் நினைக்கிறார்,
யாரோ ஒருவனை கத்த நினைத்து கத்தவனை ஆஸ்வதிக்கிற அந்த காலை நேரத்தை கத்த நம்ம தீர்க்கமா சொல்றார். உன்னை நினைச்சவன ஆஸ்வதிக்கல, உன் திறமை நினைச்சவன ஆஸ்வதிக்கல, உன் ஜபத்தை நம்பன ஆஸ்வதிக்கல, உன் பரிசுத்தனம்பன ஆஸ்வதிக்கல, உன் நீதி நம்பன ஆஸ்வதிக்கல, உன்னை நினைச்சவன ஆஸ்வதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆஸ்வதிக்கல. உனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை வச்சு இல்லப்பா, உனக்காக யாரோ ஒருத்தனை நினைக்கிறான், உனக்காக யாரோ ஒருத்தனை நினைக்கிறான், யாரோ ஒருத்தனை நினைச்சுதான் கர்த்தனுக்கு உன்னை ஆஸ்வதிக்கிறான். கத்த தீர்க்கமாக காலவேல் கதை சொல்றான், கத்த தீர்க்கமாக தேவன் சொல்றான், தீர்க்கமாக தேவன் சொல்றான், உன்னக்காக உன்னை ஆஸ்வதிக்கல. இது வரைக்கும் உனக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகள், இனி கிடைக்க போகிற நன்மைகளும் உன்னை வச்சு இல்லை, உன் நீதியை வச்சு இல்லை, உன் ஜபத்தை வச்சு இல்லை, உடைய உபவாசத்தை வச்சு இல்லை, உன் பரிசுத்தத்தை வச்சு இல்லை, இதெல்லாம் யாரை வச்சு கிடைச்சிருக்கனா, உனக்காக என்ன செய்யறான், அங்கே நின்றுக்கிறான், யாரையோ ஒருவரை நினைத்து உன்னை இணைக்கத்தில் ஆசோசிருக்கிறார். யாரோ ஒருவரை நினைத்து, பட் நமக்காக நிற்கிற யாரோ ஒருவரை நினைத்து, நமக்காக நிற்கிற யாரோ ஒருவரை நினைத்து, நமக்காக நிற்க பிரயாசப்படுற யாரோ ஒருவரை நினைத்து, நமக்காக திறப்பில் நிற்கிற யாரோ ஒருவரை நினைத்து, நமக்காக ஜீவனை கொடுக்கிற யாரோ ஒருவரை நினைத்து, நமக்காக அவருக்காக பிரயாசப்பட, நமக்காக மாத்திரமே பிரயாசப்படுற ஒருவரை நினைத்து கர்த்தர் உங்களையும் தேவன் காப்பாற்றி நிற்கிறான், கர்த்தரை ஆஸ்வதிச்சிருக்கிறார். அப்போ அந்த காலை வேளையில் நம்மளை நினச்சி மற்றவன் ஆஸ்வதிக்க முடியும், அப்பா அம்மாவை நினச்சி பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியும். அப்பா அம்மாவை நினச்சி பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார்னா இன்னைக்கு இப்போ அப்பா மட்டும் என்ன நல்ல காரியத்தினுக்கு தேவன் நினைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்கிட்ட இருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவன் நினச்சி என் பிள்ளையை ஆஸ்வதிப்பாருப்பா அப்படின்னு ஒரு காரியம் நீங்கள் நம்மகிட்ட இருக்கானதை யோசித்து பாருங்க. நம்மளை நினச்சி அந்த வசனம், நான் அந்த வசனம் பாரு நல்லா 29 வசனம், தேவனது சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபரகாமை கர்த்தர் நினைத்தார். ஒரு வழி ஆபரகம் பிள்ளையாந்தா கூட பரவாயில்ல இல்லையா, ஆபரகாமுக்கு பிள்ளையாந்தா கூட பரவாயில்ல, இவன் ஆபரகமோட சேர்ந்துருந்தா கூட பரவாயில்ல, இவன் ஆபரகமோட பிரிஞ்சு போனவன், இன்னைக்கு ஆபரகாமுக்கு விரோதமாக நிற்கிறவன், ஆபரகாமுக்கு எதிர்ப்பு போய் நிற்கிறவன், ஆபரகம் எங்கே போகக்கூடாதுன்னு அங்கே தான் போய் நிற்கிறவன், எதை செய்யக்கூடாதுன்னு அதான் அவன் செஞ்சு நிற்கிறவன், அப்படின்னா ஆபரகாமுடைய சேவை இவன் செயலுக்கு ஒத்தே வராது. அப்படிப்பட்டவன் அவன் நினச்சிருக்கலாம், என்ன நினச்சதான் கத்தர் காப்பாற்றினார், என்ன நினச்சதான் தேவன் ஆஸ்வதிச்சா, நான் நல்ல ஜோமன்னேன், நல்ல உபவாசம் பண்ணேன், நல்லா பிரயாசம் எடுத்தேன் அப்படின்னு. ஒன்றும் கிடையாது, உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன காரியம் கூட உன்னால் கிடையாது என்பதை இந்த காலை வெளியில் விளங்கிக்கும். என் தலைமை அதிகாரிங்க சொல்லுவார், உன் சபை வளர்றதுன்னா நீ காரணம் இல்லை, பூவோடு சேர்ந்து நாருக்கு என்ன செய்யும் மதிப்பு இருக்குன்னு சொல்லுவார், எங்களுக்கு சொல்லுவார், உங்கள் சபை வளருதுன்னா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் காரணம் அல்ல, என்ன செய்யுது ஒரு தரிசனத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு தரிசனத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தரிசனத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் நாரு பூ ஒன்று இருக்குது, அந்த நாரு தனியாக கிடையாது, ஒருத்தன் சீக்க மாட்டான், ஒருத்தன் சீண்ட மாட்டான், ஒரு மதிப்பும் கிடையாது நாருக்கு, ஆனால் அந்த நாரு பூவோடு சேர்ந்துருக்க பற்றியா, அதனால தான் அவங்க சபைகள் வளருதுன்னு சொல்லுவார் அடிக்கடி. வேதம் பார்க்குற பாருங்க, ஆபரகாமை கர்த்த நினைத்து, ஆபரகாமை கர்த்த நினைத்து லோத்து என்ன செய்கிறாராம், கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு வழி ஒரு தேவ பிள்ளை கிடைக்கிற ஆசீர்வாதம் ஏன் ஆசுவாதம் சொல்லி தவ தயவு செய்து நினைத்து விடாதீர்கள், என்னால் தான் கிடைச்சிருக்க நினைச்சிடாத, உங்களுக்காக யாரோ ஒருவரை கர்த்த நினைக்கிறா, யாருடைய பிரயாசத்தை கத்த நினைக்கிறா, யாருடைய உபவாசத்தை கத்த நினைக்கிறா, யாருடைய ஜபத்தை தேவன் நினைக்கிறா, யாருடைய பிரயாசங்கள் ஓடி ஓடி உழைக்கிற பிரயாசத்தை கத்த நினைத்து இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படின்னா ஆபரகாம நினைச்சு அங்கே அவனுடைய சொந்தங்களை கத்த ரட்சிப்பார்னா, அவனுக்கு எதிராகிறவனை ரட்சிப்பார்னு ஆஸ்வதிப்பார்னாக்க, இன்னைக்கு நம்மளை நினைச்சா நம்ம குடும்பத்தை ஆஸ்வதிக்கணுங்க. நம்மளை எந்த காரியத்தை நம்மகிட்ட ஆண்டவன் நினைச்சா நம்ம பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், நம்ம பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும் இல்லையா. இப்போ ஆபரகம் நினச்சி என்ன செஞ்சார், ஆஸ்வதிச்சார். ரெண்டு மூணு கருத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்க எனக்கு பட் பேசணும்னு நினைக்கல, நான் பேசக்கூடிய சொல்லலாம், நான் அவசரம் வேறு போக வேண்டியது இருக்கிறதுனால பேசணும்னு நினச்சா, ஆனாலும் டாட் அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருந்தனால நான் உங்களுக்கு சரி நாலு வார்த்தை சொல்லலாம்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன், நினச்சதை நான் பேசுகிறேன். பட் எனக்கு இப்போ அவசரமான கொஞ்சம் போக வேண்டியதுனால நான் அதை இது பண்ண வேண்டியது இருக்குது, ஆனாலும் கத்தை அந்த சிந்தையில் போட்டுகிட்டே இருக்கிறேன், அதனால் நான் அதை உங்களுக்கு பேசுகிறேன். என்ன தேவ சித்தத்தை நான் மாறடிக்க கூடாதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒன்று நம்ம விளங்கிக்கணும், ஆபரகாமை கர்த்தர் நினைத்து லோத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேவன் பாதுகாத்தார், லோத்து தேவன் ஆஸ்வதித்தார். அப்போ தேவக்கரம்
கொடுறோம். அப்போது தேவன் நம்மளை நினச்சி நம்மளை பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும், நம்மளை நினச்சி நம்ம சொந்த பந்தங்களை ஆஸ்வதிக்கணும். நம்மளை நினைக்கணுங்க, கர்த்தர் நம்மளை நினைச்சா நம்ம நம்ம நம்மளை சார்ந்தவர்களை கர்த்தர் நம்ம நமக்கு நம்மளை நம்மளை சார்ந்தவங்களை கர்த்தர் ஆஸ்வதிச்சிருப்பார். குறிப்பாக சொன்னால் நம்ம யாரை ஆஸ்வதிக்கணும்னு நினைக்கிறோமோ. இப்போ ஆபரம் இந்த 19 மதியில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக யாரையுமே கேட்கல இல்லையா. யாரையாவது கேட்டாரா? 18 மதியில் யாரையாவது கேட்டாரா? ஆண்டவரை இந்த லோத்தை காப்பாற்று அப்படி யாரையாவது கேட்டாரா? ஒரு ஆளை கூட வாயுதல் என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனால் இந்த லோத்தை ஆஸ்வதிக்கப்படணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்குது? ஆபிரகாமுக்கு இருக்குது. அப்படின்னா நீ நினைக்கிற ஆளை நீ நினைக்கிற விதத்தில் உன்னை தேவனை ஆஸ்வதிப்பான். நீ நினைக்கிற விதத்தில் கத்தவனை செய்வார், உன்னை ஆஸ்வதிப்பான். இப்போ ஆபிரகாம் என்ன என்ன, ஐயோ இந்த லோத்து காப்பாற்ற நல்லா இருக்குமே, இந்த லோத்து இந்த இப்படி போயிட்டானே அவனை எப்படியாச்சும் ஆண்டவர் காப்பாற்றிடுவாரா, அதை மனசில் வச்சு என்ன செய்கிறாரு? 50 பேர் தான் அனுப்பிங்களா, 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 5 பேர் இருந்தால் அழிப்பீங்களா அப்படின்னு கடைசி வரை எனக்கு 10 பேர் வரைக்கும் வந்துட்டார். 40, 45, 30, 40, 20, 10 கடைசி வரை கெஞ்சின்னு வர்றார். என்ன மனசில் வச்சுன்னு ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யலை, லோத்துன்ற பார்த்து வெளிப்படையாக கேட்கவே இல்லை. ஆனால் அவர் மனநிலையை கர்த்தர் அறிந்து உன் மனசை அறிஞ்சு கர்த்தர் பிள்ளையை ஆஸ்வதிப்பார். உன் மனநிலையை அறிந்து கர்த்தர் பிள்ளையை ஆஸ்வதிப்பார். உன் மனநிலையை அறிந்து உன் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உன் மனநிலையை அறிந்து கர்த்தர் உன் சொந்தங்களை ஆஸ்வதிப்பார். அப்படின்னா அந்த அதை ஆஸ்வதிக்கணும்னாக்க நம்மளை கர்த்தர் நினைக்கணும். நினைக்கணும் ஒரு ஆழமான தாக்கத்தை நாம் என்ன செய்யணும், தேவனுக்குள் ஏற்படுத்தணும். ஒரு ஆழமான தாக்கத்தை ஆண்டவருக்கு நாம் ஏற்படுத்தணும், ஆண்டவருக்கே ஏற்படுத்தணும், ஆண்டவருக்கு ஏற்படுத்தணும், ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ ஆபரகாம கர்த்தர் நினைச்சு இந்த லோத்தை ஆஸ்வதிக்கிறார்னா இந்த ஆபரகாமட்ட எதை கர்த்தர் நினைத்தா, எந்த சம்பவத்தை ஆண்டவர் நினைத்தா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 18 வசனத்தில் பார்த்து 18 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19 வசனத்தை பாருங்கள். 19 வசனம், 18, 19 ரெண்டு கூட வாசிங்க. தான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு அவன் கேட்கவே இல்லை. நான் என்ன செய்ய போகிறது ஆபரகம் என்ன செய்ய மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன். ஏன்னா அவன் நினைக்கிறாரு அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் அப்படி ஆண்டவர் அப்படியே பூரிக்க வைக்குது, ஆண்டவரை அசைக்க வைக்குது, ஆண்டவரையே உற்சாகப்பட வைக்குது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறார், ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் செய்கிற செயலை பாருங்க. கர்த்த ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவங்கள் என்று கட்ட நாட்டு அட்வைஸ் நாட்டிய அட்வைஸ் அறிவுரை இல்லை, ஆர்டர் அதில் எக்ஸ்கூஸே கிடையாது. அதுக்கு அது அது வழியே என்னது, கர்த்தருடைய வழியை. அது அந்த முதல்வர் ஆரம்பிக்கிற பாருங்க, கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை அப்படியே முதல் என்ன செய்கிறாள் அவன், கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவன். என்ன நினைக்கிற ஆபரகம் பற்றி, இவங்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன்னா அதை அப்படியே அவன் செஞ்சு முடிச்சுடுவான். ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு நோ, அதுக்கு மறுப்பே கிடையாது, அதுக்கு அப்சப்ஷனே கிடையாது. ஆபரகாம் இதை செய்யணும் செஞ்சுட்டே இருப்பான். அவ்வளோதான், இவன் செஞ்ச பிறகு சொல்கிறாரா, செய்ய போகிறது செய்யறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரா? இது 19 அதிகாரம் இல்லையா, 18 அதிகாரம் இல்லையா, 22 தான் செய்ய போகிறார் இல்லையா, 22 தான் செய்ய போகிறாரு. ஆனால் இவன் செய்வான்றத என்ன செஞ்சார், 22 தான் செய்ய போகிறார், பள்ளியப்பா வெட்டுன்னு வெட்ட போகிறார் சொல்கிறத 18 அதிகாரத்தில் சொல்கிறாரு. அவன் 22 அதிகாரம் தான் செய்ய போகிறான், பல வருஷத்துக்கு பின்னா அது நடக்க போகுது. ஆனால் பல வருஷம் படி நடக்க போகிறது ஆபரகம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்களா, நான் சொன்னால் அவன் அப்படியே அதை நிறைவேற்றிடுவான், நான் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவான். 40 வயசு ஆபரகம் ஈசாக்கு இல்லையா, எப்படி வளர்த்துட்டான், 40 வயசு எப்படி வளர்த்தான், அப்பா அப்பா பொண்ணு பார்க்கல, வேலைக்காரன் பொண்ணு பார்த்தானோ, எஸ் எதில் வளர்க்குறான் அவன் 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 என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள்,
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து யாருக்கு? தனக்கு பின்வரும் சந்ததிக்கு, இல்லையா? அப்படின்னா இப்போ ஈசாக்கு எதை சொன்ன பிறகு அப்செட் பண்ணாரு? பொண்ணு பார்க்கற போனாரு, எலியேசர் பொண்ணு பார்க்க போறாரு. போய் பார்த்து எலியேசர் சொன்னது என்ன? நான் என்னென்ன செஞ்சேன், இல்லையா? அவங்க அப்பா சொன்னதுலேருந்து அந்த பொண்ணை கூட ரெபேக்கலை வேணும் நிறுத்துற வரைக்கும் தான் என்னென்ன சொன்னார்ன்றதை யாருக்கு விவரிக்கிறோம்? எலியேசர் யாருக்கு விவரிக்கிறாரு? 24 வாங்க, அதுக்கு 24 வாங்க, 24 வாங்க, 63 பாருங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஒட்டகன் வர கண்டான். ஊழியக்காரனை நோக்கி மனிதன் யார் என்று கேட்டால், அப்பொழுது அவள் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். என்ன விவரித்து சொல்லியிருப்பாரு? ஐயா, நான் இருந்த வீட்டில் இருந்தேன், அப்பா கூப்பிட்டாரு, கூப்பிட்டு பையனுக்கு என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க, பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்லை இல்லை, இந்த ஊரில் பொண்ணு பார்க்கக்கூடாது, நீ என்ன பண்ண, நேராக எங்கள் ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் பொண்ணு பார்த்துட்டு வா, அந்த ஊரில் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து என்ன செய்ய, நீ கல்யாணம் பண்ணு. நேனும் அப்பாட்ட சொன்னேன், எங்கள் பையனை கூட கூட்டு போனோம், அவர் சொன்ன உள்ள அதெல்லாம் பையனெல்லாம் கூட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பையனை கூட்டமெல்லாம் பொண்ணுங்க எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னால், நீ போ, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் செய்வார் போ அப்படின்னு சொன்னார். எனக்கு தேவனுக்கு ஒன்றுமே புரியல, இது எனக்கு புதுசாக இருக்கு, ஒப்பா சொன்னது, அதனால் ஒன்று செஞ்சேன், ஆண்டோட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் போகிறேன், எஜமானுடைய வார்த்தை நம்பி நான் போகிறேன், இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு கதை செய்ய நான் போகிறேன், அப்படி போகும்போது நீ பொண்ணை வாய்க்கை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி சொன்னேன், எனக்கு அந்த ஊரில் யாரும் தெரியாது, எவருமே தெரியாது, புதுசாக நான் போகிறேன், அந்த ஊருக்காரனும் கிடையாது, அங்கே பழக்கப்பட்டவனும் கிடையாது, நான் புதுசாக போகிறேன், நான் போய் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், ஒரு குளத்தை கண்டில் உட்காந்து இப்படி என்ன செய்வேன், யாராவது தண்ணி குற பொண்ணை பார்த்து, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு சொன்னால், எனக்கும் சரி குடிங்கன்னு கொடுக்கணும், என் ஒட்டகங்களுக்கும் ஊற்றணும், அப்படிப்பட்ட பொண்ணு தான் எஜமானுக்கு எஜமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்ப்பா. வேண்டிக்கிட்ட பொண்ணு நேராக அந்த ஊருக்கு போனேன், குளத்தை கண்டில் உட்காந்தேன், இந்த பாப்பா வந்தா, தண்ணி பண்ணுக்கு வந்தா, தண்ணி வேணாம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கூடன்னு கேட்டேன், அவள் சொன்னா நீயும் கூடும் ஒட்டகத்துக்கும் ஊத்துறேன்னு சொல்லி எல்லா ஒட்டகத்துக்கும் ஊற்றினான். இதை முடித்த உடனே வீட்டுக்கு கொண்டு போனாங்க, இதை பராமரித்தாங்க, இதெல்லாம் நடந்துச்சுப்பான், எல்லா காரியத்தையும் விவரித்து சொன்னான். விவரித்து சொன்னபோது எப்பொழுது அவன் விவரித்து சொன்னபோது, அவன் அப்பா சொல்லியிருக்கிறாரு, உன் வாழ்க்கையில் எதை பார்க்கறியோ பார்க்கலையோ, எதை பார்க்கணும் நீ, தேவனுடைய வழியை நீ காத்து நடக்கணும், தேவ சித்தம் என்ன? மகனே ஈசாக்கு, நீ ஆடு மேய்க்க போறியோ மாடு மேய்க்க போறியோ, நீ படிக்கலையோ படிக்கலையோ, ஆனா உன் வாழ்க்கையில எது மட்டும் கரெக்டா இருக்கணும், இது தேவ சித்தமா, இது தேவ சித்தமா, கர்த்தருடைய வழியை காத்து நடவங்கள் என்பதை அவன் அட்வைஸ் பண்ண மாட்டான். ஆர்டர் அவன் ஆர்டர் பண்ணுவான். இந்த ஆபரகம் இருக்கிற செல்லம் ஒரே பையன், ஆமா தூக்கி தோல சுமக்குவான், ஆனா தேவ சித்தன்னு வந்துச்சுன்னா அவன் கையில பரம்பு எடுத்துருவான், கையில கத்தி எடுத்துருவான், பரம்பல கையில கத்தி எடுத்துருவான், எது தேவ சித்தம்னாக்க அவன் கையில எது எடுத்துருவான், கத்தி தூக்கிடுவான், அவன் கையில கம்பெடுக்க மாட்டான், இது தேவ சித்தம் அப்படின்னா கையில கத்தி தூக்கிடுவான். இது யாருக்கு தெரியுதுன்னா, இந்த ஆபரகமை பத்தி நினைச்சிருக்கிறப்பா. தேவ சித்தம் இல்லைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அசையக்கூட மாட்டான், தேவ சித்தம்னா கத்தி தூக்கிடுவான், தேவ சித்தம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, தேவ சித்தமா இல்லையா. தான் பையன் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறான், போ மகனே ஈசாக்கு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணலையோ, நீ எது செய்யறியோ செய்யலையோ, உன் வாழ்க்கையில் எது மட்டும் கரெக்டாக இருக்கணும், இது தேவ சித்தமானு பாரு. கர்த்தருடைய வழியை காத்து நடவங்கள் என்று சொல்லி தன் பின்வரும் சந்ததி என்ன செய்வான் பண்ணுவான். நீ எத்தனை பேருங்க தன் பிள்ளைகளுக்கு தேவ சித்தமா, இது தேவ சித்தம் செய், தேவ சித்தமா தான் செய், தேவ சித்தமா தான் செய், தேவ விருப்பமா தான் செய், ஜோமன்னு தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு, தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளின் தேற்றவர்கள் எத்தனை பேர், இது தேவ சித்தமா,
இது தேவ விருப்பமா? இன்னைக்கு தேவ சித்தத்தை பார்க்கறவங்க எத்தனை பேர்? தேவ சித்தத்தை பார்க்கணும் சொல்லி கொடுக்கறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு நம்ம கண்ணு பார்க்கறோம், இன்னைக்கு நிறைய கண்ணு லோத்து கண்ணு தான். என்னது அதை பார்த்த உடனே அது எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டத்தை போடவும் ஏதேனே போடவும் அடா சாமி, எகிப்து தேசத்தை போடவும் ஏதே கர்த்தருடைய தோட்டத்தை ரெண்டு உனக்கு அப்படி தான் தெரியும். உன் கண்ணு அப்படி சரியா? உன் கண்ணு எப்படி இருக்கு? மரணமானது இரண்டதெல்லாம் பேய் இல்லையா? அதை போல உன் கண்ணு கிடது பார்க்கறதெல்லாம் பச்சா தான் தெரியும், பார்க்கறதெல்லாம் நல்லதா தான் தெரியும். அது தேவ சித்தமான பாரு, அது தேவ சித்தமான பாரு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவ சித்தமான பாரு. என்ன ஆர்டர் பண்றா, எதை நினைக்கிறார் ஆண்டவர்? இந்த ஆபிரகாமுக்கு நான் சொல்றத ஒன்னு அவனும் செய்வான், அவனுக்கு பின்னாடி வர சந்ததியும் சும்மா விடவே மாட்டான். எதை நடத்துவான்? கர்த்தருடைய வழியை காத்து நடு, கர்த்தருடைய வழியை காத்து நடு. தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு. எதை அட்வைஸ் பண்ணு, எதை எதை ஆர்டர் பண்றானா? தேவ சித்தமானதான் செய்யணும், தேவ சித்தமான செய்யக்கூடாது. சிறு வயது நீதிமன்றம் சொல்றோம், சிறு வயதுல பிள்ளைய பெறம்பாடனா அவன் முதிர் வயதிலும் அவன் என்ன செய்ய மாட்டானா? விடாத இருப்பான். சின்ன பிள்ளைல போட்ட விதை அவன் முதிர் வயதிலும் விடாத இருந்த 40 வயசுல விடாத இருக்கிறான். இன்னைக்கு வேலைக்காரன் சொல்றான், இதான் நடந்த, இப்படிதான் ஜோமண்ண, இப்படிதான் நடந்துச்சு. நடந்து சொன்ன உடனே அப்பொழுது தன் தாயின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், தன் கூடாரத்தை அழைத்து போல அம்மா கூடாரத்து கொண்டு போயிட்டான். ஏன் தான் கூடாரத்து கொண்டு போகல, அம்மா கூடாரத்தை கொண்டு போகிறான்? நிறைய அர்த்தங்கள், அதெல்லாம் கல்யாணத்தில் பேசுற விஷயம், இப்ப நாங்க பேசல. ஆனா ஒண்ணு வழங்கிக்கணும், ஆபிரகாம் ஈசாக்குக்கு அவனுக்கு படிக்க சொல்லி கொடுத்தானே சொல்லி கொடுக்கலையும். எதுக்கு சொல்லி என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படி சொல்லி கொடுத்தார். 26 பார்க்குறோம், பயங்கரமான பஞ்சம் இல்லையா, பயங்கரமான பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். ஊரில் வாழவே முடியாது, குடியிருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஈசாக்கு நீங்கள் தான் குடியிருக்கணும். மறு பேச்சு பேசலை, அங்கேயே குடியிருந்தான். ஏன்? அப்பா போட்ட வேதை, அப்பா சொல்லி கொடுத்தது, அப்பா வழி நடத்தினது. என்ன சொல்லி கொடுத்தாரு? கர்த்தருடைய சித்தத்தை ஏற்று நிற்காத, தேவ விருப்பத்தை ஏற்று நிற்காத, தேவ சித்தத்தை ஆபோஸ் பண்ணாத, தேவ சித்தமான பாரு, தேவ சித்தம் இல்லாத செய்யாத, தேவ சித்தமான செய்ய தாமதிக்காத. கர்த்தருடைய வழியை காத்து நடவங்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்வானா? அவனுக்கு கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன நினைச்சாரு, என்ன நினைச்சாரு? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கும் நம்ம சந்திக்கிற நபர்களுக்கும் தேவ சித்தத்தை காத்து நடவுங்க, தேவ சுத்தமான பாரு, தேவ சித்தமான பாரு. இவனுக்கு அடிக்கடி சொல்ல ஜோமனு, தேவ சித்தமான பாரு, முதல்ல தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு. உன் இஷ்டத்தை போடாத, உன் இஷ்டத்தை செயல்படாத, தேவ சித்தமான பாரு. தேவ சித்தமான கர்த்தர் என்ன செய்வாரு? அற்புதம் நடத்துவார், அதிசயமா நடத்துவாரு. ஏன் தேவ சொல்லு, தேவ சித்தப்படி, தேவ சித்தப்படி, தேவ ஏன் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா தான் காரணம். கர்த்தர் நினைக்கணும், கர்த்தர் நம்மளை நினைக்கணும். நம்ம நினைச்சு கர்த்தர் என்ன செய்யணும்? மற்றவனை ஆஸ்வதிக்கணும். உன்னை நினைச்சவன் பிள்ளைய தேவனை ஆஸ்வதிக்கணும், உன்னை நினைச்சவன் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும், உன்னை நினைச்சவன் உன் பிள்ளை எப்படி இருக்க இல்லையோ உன்னை நினைச்சு கர்த்தர் பிள்ளைய ஆஸ்வதிக்கணும். லோதர் பிரிஞ்சு போனவன் அவனையே லோத்தை நினை ஆபகம் நினைச்சு ஆஸ்வதிப்பானா? நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பா, நம்மளை தேவன் ஆஸ்வதிப்பா, நம்முடைய சந்ததி தேவன் ஆஸ்வதிப்பா. உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா, நீ என்ன நினைக்கிறிய கர்த்தரை நிறைவேற்றுவா, நீ நினைக்கிறதை கர்த்தரை நிறைவேற்றி முடிப்பா. எதை பற்றி தெரியுமா? தேவ சித்தமானப்பா, தேவ சித்தமான பாரு. சாப்பிட்ற சாப்பாடு தேவ சித்தமான பாரு, தேவ சித்தமான பாரு. நான் உயிர்த்ததாக சொல்லலை, அதனால் 5 உபாசம் சொன்ன இல்லையா? எவ்வளோ கெஞ்சி பார்த்தா, எவ்வளோ சொல்லி பார்த்தா, ஜஸ்ட் அந்த பாடாது வச்சு கொடுக்கணும். கர்த்தர் அனுமதிக்கிற அவ்வளோதான், விடு. குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும், குடிக்கிற ஜூஸாக இருந்தாலும், சாப்பிட்ற சாப்பாடு இருந்தாலும் கர்த்தர் சித்தமான பாரு, கர்த்தர் சித்தமான பாரு. எவ்வளோ போராடி பார்த்து, எவ்வளோ சண்டை சண்டையே வந்துச்சு, இதனால் சண்டையே வந்துச்சு. நீ சண்டையே போட்டாலும் பரவாயில்ல, தேவ சித்தம் இல்லை அவ்வளோதான், விடு. தேவ சித்தமானால் முடிஞ்சுக்காத, தேவ சித்தம் இல்லையா தள்ளு வெளியே, அவ்வளோதான். குடிக்கிற தண்ணியாக இருந்தால் கூட சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தால் கூட சரி, குடிக்க தண்ணி. கடந்த வாரத்தில் அப்படிப்பட்ட கடுமையான உபவாசம், கடுமையான உபவாசம், கிட்டத்தட்ட 9:30 மணி நேரம் கீழே உட்காராமல் நின்று இருக்கிறேன், கீழே உட்காராமல் 9:30 மணி நேரம் கீழே உட்காராமல் நின்று இருக்கிறேன். 9:30 மணி நேரம், 9:30 மணி நேரம் சும்மா இல்லை, சும்மா இல்லை. ஏன்?
கத்திர அனுமதி நில்லனா நில்ல அவ்வளோதான், கீழே உட்காராத கத்த சொல்லுவாரா, கீழே உட்காராத. 9:30 இருக்கிறேன், 9:30 கீழே உட்காராம தண்ணி குடிக்காம கத்திர அனுமதிக்கணும். கத்த சொன்ன அவ்வளோதான், மறுப்பே கிடையாது. அந்த எல்லைக்கடைக்கு நீங்கள் வந்துடுவோம்னு சொன்னால் நம்மளை நினைத்து நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் கத்திர ஆசிரியர் தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். நம்ம நினைக்கணும், என்ன நினைப்பா தேவ இன்னைக்கு நீங்க சொல்றா, தேவ சித்தம்னா எதை வேணா செய், தேவ சித்தம் இல்லையா எதையுமே செய்யாது. இதை ரெண்டையும் ஆபரகாமல் செய்வான், தன் பிற்கால சந்ததிகளுக்கும் கட்டளையிடுவா. தன் மகன் ஈசா சொல்லி கொடுத்தா, ஏ தம்பி தேவ சித்தமானா செய், தேவ சித்தம் இல்லையா தள்ளு தள்ளி நில்லு. தேவ சித்தம் எங்க சொன்னாரோ அங்க ஈசாக்கு கூடியிருப்பான். பஞ்சம் இருப்பான இருக்கிற அவ்வளவுதான், ஏன் அப்பா சொல்லி கொடுத்தா, அப்பா சொல்லி கொடுத்தா, அப்பா தேவ சித்தனா கையில கத்தி தூக்கிருப்பார் அவ்வளவுதான். தேவ சித்தனை கையில கத்தி தூக்கிடுவார். அந்த சித்தத்துல வளர்க்கப்பட்டவன் தேவத்தனுடைய பிற்கால சந்ததிக்கும் அதை கட்டளெடுக்கிறான். ஏன் பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா, ஏன் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவு ஆசை வந்துச்சு தெரியுமா, அவ்வளவு மகிமையா இருந்துச்சு, அவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு, ஏன் தெரியுமா, அதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியணும், நமக்கு புரியணும். வீட்டுக்கு வந்த மகனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல, வீட்டுக்கு வந்த மருமகன் சொல்லி கொடுத்துட்டா, வீட்டுக்கு வந்த மருமகன் சொல்லி கொடுத்தா. 25 பாருங்க, அழகு 25 பாருங்க, மனைவிக்காக வேண்டிக் கொண்டான், மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் பண்ணினான், கேட்டலினால் கர்ப்பம் தரித்தால் மோதிக்கொண்டிருந்தது, இப்படியானால் என்று சொல்லி கர்த்தர் சம்மதம் இல்லாத ஆளுவர். மருமக யாரு கர்த்தருக்கும் அவளுக்கு சம்மதமே இல்லாத ஆள், கர்த்தர்களுக்கு சம்மதமே இல்லாத ஆளை எங்க போக வச்சுட்டான், எங்க போக வச்சுட்டான், நேரம் வயிற்றுல ஒரு பிரச்சனை, கர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடல. இன்னைக்கு எத்தனை ரெபேக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல, எத்தனை ரெபேக்களுக்கு எத்தனை சகோதரிகள் பிரச்சனையோ, ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, கத்தாசம் வழங்கப்படுறான்னு தெரியல, வயிற்றுல பிரச்சனை, எந்த நாகரீகமில்ல காலம், எங்க ஓடுறா, நேரம் ஓடுறாங்க. ஆண்டவர் என்ன, கர்த்தரிடத்திலே விசாரிக்க போனோம், வர வீட்டு வந்த மகனுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டு வந்த மருமகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டான், எம்மா எங்க வீட்டில் இப்படிதான் நடக்கணும், இதனுடைய வீட்டை வளர்க்கும், கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது நம்ம வீட்டில் எதுவுமே நடக்க கூடாது, இப்படிதான் நடக்கணும், யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டான், மருமகவர்களும் சொல்லி கொடுத்துட்டான். மருமகவர்களும் முழங்கால் போடுறா, சின்ன பிரச்சனையா முழங்கால் போடுற மருமக, முழங்காலே போடாதவ, முழங்கால் போட பழக்கமே கிடையாதவ, இயேசு சம்மதமே இல்லாதவன பழக்கம் வச்சுட்டான். ஏன் தேவர்களோட பழக்கமே இல்லாத பழக்கம் வச்சுட்டான், ஏன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம யார் தெரியுமா, தேவனுடைய வழிகளை காத்து நடவங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவான். மகனுக்கும் சொல்லிட்டான், மருமனை சொல்லிட்டான், தேவத்தை உருவாக்கி பாட்டிட்டான், பழம் முடிஞ்சு போச்சு. உங்களை என்னை கத்தை நினைக்கணும், என்ன நினைக்கணும், இன்னைக்கு கத்தை நினைக்க விரும்புறா, இவங்க கையில சொன்னா இவங்களும் செய்வாங்க, இவங்க தேவ சித்தத்தின்படியே தான் குடும்பத்தை நடத்துவாங்க, தான் பிள்ளைகள் நடத்துவாங்கன்றத இன்னைக்கு கத்தை நினைச்சிட்டாருன்னா நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் கத்தரை ஆஸ்வதிக்க கத்தர் விரும்புறா. கண்களை மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே நன்றியோட துதிக்கிற மையாம ஸ்தோத்தரிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துல இப்படி சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம், இப்படி சன்னிதானத்துக்களை அர்ப்பணிக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், கத்தோடைய கரம் கூட இருக்கட்டும். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே இந்த தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்யதிருப்போமானா தயவுகளை பண்ணீங்க, தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்யும்போது அதை நினைத்து எங்கள் மூலமா எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆஸ்வதிப்பீரானால் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி, நாங்கள் தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சித்தமானா எதையும் செய்வதற்கும், தேவ சித்தம் இல்லைன்னா எதையும் தவிர்ப்பதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஆசுவதிங்கப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் நினைத்து இவர்களையும் இந்த குடும்பங்களையும் கர்த்தரை ஆசுவதிங்க சாமி. நீங்கள் நினைச்சா அது எங்களுக்கு ஆசீர்வாதம்ப்பா, நீங்கள் நினைச்சா எங்களுக்கு ஆசீர்வாதமானவரே, எங்களை ஆசீர்வதிக்க நினைக்கணுமே ஒழிய எங்களை அழிக்க நினைச்சிடாதீங்க சாமி, அழிவிக்க எங்களை நினைச்சிடாதீங்க,
மற்றவங்களை எச்சரிக்கையாக நினைச்சிடாதீங்க. எங்களை ஆசீர்வதிக்க தான் நீங்களை நினைக்கிறமே வழிய எங்களை எச்சரிக்கவோ மற்றவங்களை அழிவுக்கோ அந்தபடி நினைச்சுவிடாதபடி திருவியை காத்துக்கோங்க. அப்படிப்பட்ட தெய்வ சித்தத்தை மாத்திரமே செய்யக்கூடிய நபர்களாக நாங்கள் காணப்பட்டு உடைய மனதில் இடம் பிடித்து விட கதால் கிருப பாராட்டியிருங்க. நடத்தி காத்துக்கோங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி. முருளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சுலபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே ஆமே. கத்தோன ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்ர ஸ்தோத்ர.